அவங்கள யாருப்பா? பொண்ணு பார்க்க வந்தாங்கடா. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாப்பா, சீதாவுக்கு கல்யாணம். சீதாவுக்கு கல்யாணமா? ஆமாடா, சீதாவுக்கு ஒரு ராமச்சந்திரனை பார்த்து வச்சிருக்கிறோம். ஏன்டா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு? நீ வேற யாராவது மாப்பிள்ளைய பார்த்திருக்க சொல்லு. இருந்தா சொல்லப்பா, இதை விட நல்ல இடமா இருந்தா அங்கேயே கொடுப்போம். அம்மா, நான் சொல்ல போற செய்தியை கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சி உண்டாகணும். ஆனா அந்த அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துல ஆசீர்வாதமா மாறணுங்கிறதா என் விருப்பம். என்ன சொல்றாங்க புரியலையே, என்னடா விவரமா சொல்ற? காதல் என்ற பேரால உனக்கு டச் பண்ணிருக்கா சொல்ற? அவனை என்ன சீரல் பார்வையா? நான் தான்ப்பா. ஆமா, சீதாவை நான் தான் கல்யாணம் செய்துக்க போறேன். பாத்தியா, வீட்டுக்குள்ளே ராங் சைடுல அடிக்கிறான் கோல். ஃபுட்பால் சாம்பியன்ல இதை என்கிட்ட சொல்றதுக்கு வெக்கம் இல்ல? அப்பா, விருப்பத்தை சொல்றதுக்கு வெக்கம் என்ன? எதுடா விருப்பம்? உன் இஷ்டத்துக்கான அந்த பொண்ணை வச்சிருக்கேன், என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொண்ணை வச்சிருக்கிறேன். டிரைவர் புள்ளுசாமி கிட்ட கொடுத்த வார்த்தை குப்பத்துக்குள்ள போடுறதாடா? என் கடமை என்ன ஆகுறது? என்ன நீ நிக்கிற? உன் சைடுல ரெண்டு வார்த்தை பேச. மாப்பிள்ளையெல்லாம் பாத்துக்கு அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா என்ன செய்ய முடியும்? மனசார விரும்புறேன். எப்படி அவ பர்மிஷன் இல்லாம நீ எப்படா வித்த? ஒன் சைடு விருப்பமாடா? அவ சம்மதத்தை பெற்ற பிறகுதான் கடைசியா சொல்றேன், கல்யாணம் செய்துட்டா சீதாவை தான் செய்துப்பேன், இல்ல நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்பேன். அப்ப நீ போட்டி போடுறியா? உன்னால கெட்டு போனவன் ரொம்ப பேர். மகன் பேசுனட்ட கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கேட்டுக்குவானா? இல்லன்னா கவுண்டல் தடுத்து சரி வச்ச போயிடுவானா? ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இருக்கு, குணம் இருக்கு. ஓஹோ, மதர் சன்னி எல்லாம் கனெக்ஷன் தான் போல இருக்கு, செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லங்க, எனக்கு கூட இன்னைக்குதான் தெரியும். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கத்தானே போறோம். அதை அவன் இஷ்டப்படியே செய்து வச்சிருந்த நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? நஷ்டம் இல்லடி, நஷ்டம் இல்ல, மானம் பறக்கும் மேல பேசுறான். பொண்ணு பார்க்க வந்தான மாப்பிள்ள என்ன கேப்பா? நாளைக்கு பஜார்ல நடுத்தருவ சென்டர்ல போகும்போது என்ன சட்டையை பிடிச்சுக்கிறேன். புதுசாலி பயில, உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னியாடா? உன் மவுனுக்கே கட்டிக்கிட்டியாடா? அப்படின்னு வீட்டுல காலி துப்புனா எங்க ஆளு எடுத்து பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது, என் மூல கொலை போயிரு. கொஞ்சம் மறந்துக்கோ, மறந்துக்கோ. ஒரு பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தனியா வச்சா இப்படிதான் வரும்? இந்த அறிவாளிக்கு இது தெரியாம போச்சு. பவுடர் டென் எடுத்து மூஞ்சில கொட்டிக்கிறது நவராத்திரி பொம்மை மாதிரி. ஆம்பளைங்க பசங்க இருக்க இடத்துல குறுக்க மறுக்க தரு புரு நடந்தா எவன் தான் கிடமாட்டா? ஏன்பா, என்கிட்டயாவது முந்தையே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது? எப்படிமா சொல்றது? சந்தர்ப்பம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு நீ சொல்றது. அந்த பொண்ணை இங்க தங்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப உன் விஷயம் வேற. மன்னிச்சிருங்கம்மா, சீதா என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்து கொடுத்ததா இல்ல. இது என்ன தர்ம சங்கடம்? என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். இனி நான் என்னப்பா செய்யறது? எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, உங்க அப்பா ஒரே புடிவாதமா இருக்காரு. பொண்ணுச்சி, இப்பவே உங்க அண்ணன் கிட்ட போய் விஷயத்தை எல்லாம் சொல்லி அவனை கையோட கூட்டிட்டு வா. அவனும் சேர்ந்து சொல்லட்டும். ஒருத்தருக்கு பல பேரா சொல்றதுல பலன் கிடைக்கும்ல. இத போய் நான் அண்ணன் கிட்ட எப்படிமா சொல்றது? எப்படியாவது சொல்லித்தான் ஆகணும். பொறுப்படுப்பா, ஒண்ணு யோசிக்காத. சரி.